என்ன பொறுத்த அளவுல உன் சாவு ஈடு செய்ய முடியாத இழப்பு. என்ன ஈடு செய்ய முடியல? ஒரு 50 ரூபாய் கடன் வாங்கியிருந்த, அதை ஈடு செய்ய முடியாதா? இத சுடுகாட்டு வரைக்கும் வந்து சொல்லி காமிக்கணுமா? நீங்க இப்படி கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த ரெடியை வச்சிருக்கேன். என்ன முதலாளி, பெரிய கனவே கண்டிங்க போல் இருக்கு. இல்லையே, நான் வாங்கின 50 ரூபாய் திருப்பி கொடுக்க முடியாம நான் செத்து என்னை அடக்கம் பண்ற அளவுக்கு கனவு கண்டிருக்கீங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? நீங்க சுடுகாட்டுக்கு போய் அலைஞ்சிட்டு வந்த கலை முகத்துல தெரியுதே. சரி, இந்தாங்க நான் உங்கள்ட்ட ஒரு 50 ரூபாய் வாங்கினேன், இதை வச்சுக்கோங்க. முதலாளி, இது 2000 ரூபாய் பணம் இருக்கு, நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தது. எனக்கு எப்ப கல்யாணம்னு சொல்றாங்களோ அப்ப கொடுத்தா போதும். 30, 40. என்ன முதலாளி, குட்டி போட போற ஆடு மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? வீட்டுல வச்சிருந்த பணத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பெரிய நோட்டையே காணோம். 1,00,000 ரூபாய் காணோம். ஐயோ, வட்டிக்கு வட்டி வாங்கி அது குட்டி போட்டு ஏழைங்க வாயிலையும் வயிற்றுல அடிச்சு கொள்ளை அடிச்ச பணமாச்சே. அதையாவது எடுத்துட்டு போனாங்க, அவங்க நாசமா போக. அப்படிலாம் திட்டாதடா, என் பொண்டாட்டி தான் எடுத்திருப்பாளுங்க. இந்த காலத்துல புருஷன் பணத்தை பொண்டாட்டி தானே திருடுறாளுங்க. அப்படின்னா அவங்களை கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியதானே? விசாரிச்சா மட்டும் உண்மையை சொல்லிவிடாதாக்கும். அவளுக்கு யாரு, ஒருத்தி உரலு இன்னொருத்தி உழக்க, மாத்தி மாத்தி இல்லேன்னு சாய்ச்சிருவாளுங்க. அவங்க தான் எடுத்தாங்கன்னா அவங்க அவங்க வாயால வரவழைக்கணும். அதுக்கு ஒரு வழி இருக்கு. எப்படி? நீங்க செத்துருங்க. விளையாடுறியா? 50 ரூபாய்க்கு நான் சாகுற மாதிரி கனவு கண்ட நீங்க 1,00,000 ரூபாய்க்கு நீங்க சாக கூடாதா? சாகுறதா? சாகுற மாதிரி நடிக்கணும் முதலாளி. நடிப்பா? பிச்சிடுறேன் பிச்சு. முதலாளி, எனக்கு சம்பளம் கொடுக்காம போயிட்டீங்களே, நீங்க எப்ப திரும்பி வர போறீங்க? முதலாளி நெஞ்சு வலிக்குன்னு சொன்னாரு, நெஞ்சில கைய வச்சு பார்த்து பாட்டு தனியா தவிக்கி போயிட்டீங்க. என்னை எப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே? ஐயோ 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 ஐயோ, என்ன பார்த்தா ஐயோ, மதுரை கருப்பு சேலே மடிமடியா முந்தானி, நாம அது மடி சுடுத்தி மதுரைக்கே வந்தாலும் மன்னவர் இல்லாம. என்ன பத்த ஐயா, நீ 2ஆம் தரமா கிட்ட பொண்டாட்டி புள்ள மேலதான் உனக்கு ஆசை இருக்கும். என்ன தனியா தவிக்கி விட்டுருக்கேன்னு பயந்துகிட்டு 5 மாசத்துக்கு முந்தி நீ வச்ச பணத்துல 5,000 ரூபாய் திருடி ஒழிச்சு வச்சுட்டனே, அத கூட கணக்கு கேட்காம போயிட்டியே. என்ன பத்த ஐயா, கோடை மடி சுடுத்தி கோட்டைக்கே வந்தாலும் கோவலர் இல்லாம பட்டு வேட்டி பட்டு சட்ட சக்கரை வியாதி வந்து அது பாடக்கூடாது. சக்கரை வியாதி ஏறிக்கிட்டே போகுது, பொக்குன்னு போயிட்டீன்னா நானும் என் பிள்ளை என்ன பண்றதுன்னு சொல்லி ஒரு 10,000 ரூபாய் தான் எடுத்து வச்சேன். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இன்னொரு 10,000 ரூபாய் கூட எடுத்து வச்சிருப்பேனே. நீ வச்சிருந்த பணத்துல 1, 2 மா திருடி 4 மணம் சங்கிலி பண்ணனே, அத கூட நான் போட்டு பார்க்காம செத்து போயிட்டியே. அப்படியே போட்டாலும் ஊராரு ஊராரு பகப்பாங்க, உறவாரு திட்டுவாங்க. கொஞ்சம் மெட்ட மாத்துறீங்களா? கேட்டா உனக்காக என்னடி ராக்கமாவா பாட முடியும்? அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு கேட்டா குழப்புற என்ன மெத்த ராசா, எனக்கு யாரு இருக்கா ஒண்ணு விட்டு மூத்தவ எடுத்த மாதிரி நானும் ஒரு 35,000 எடுத்து ஒட்டியான பட்டு சேலை வாங்கி வச்ச, அத கட்டலாம்ங்கிறதுக்குள்ள பொட்டுன்னு போயிட்டிய. இனிமே நான் அத கட்டுனா ஊரு பேசு உலகம் பேசு, உலவாய மூடல உருவாய மூட முடியுமா? இது எங்க தொடக்கிறது? போனம் தானே, எங்க வேணா தொடச்சுக்கலாம். அடி பாருங்களா, யார் அடிச்சிட்டீங்களே? என்ன ஒத்தையில விட்டுட்டு போயிட்டீங்களே?
விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு அழுகிறது கூப்பிட்டா வர்றதில்ல. இது ஒவ்வொரு வீட்டையும் நடக்குது. இந்த பாருங்கடி, உங்க வாயினாலேயே எவ்வளவு பணம் எடுத்துன்னு ஒத்துக்கிட்டீங்க. ஒழுங்கா மரியாதையா கொண்டாந்து கொடுக்கல. இந்த வீட்டுல ஒரே நேரத்துல ரெண்டு விவாகரத்து நடக்கும். முதலாளி, எப்படி நான் கொடுத்த ஐடியா? ரொம்ப பிரமாதம். இதுக்கெல்லாம் நீ என்ன காரணமா? அப்படி என்ன முதலாளி, வருங்காலத்துல சர்க்கஸ் நடத்த போறீங்களா? ஆமா, கமலா ஃபோர் ரிங் சர்க்கஸ். உங்க பையனுக்கு வாழ் ஒண்ணுதான் இல்ல, உழைச்சிரும்னு நம்பிக்கை இருக்கு. ஆமா, எங்க காலையில இருந்து உன்ன ஆள காண பொண்ணுவாக்கு போனங்க. பாத்தியா, எல்லாம் முடிவாயிருச்சு. அப்புறம் முதலாளி, 2000 ரூபாய் பணம் கொடுத்து வச்சல, அத கொடுத்தா நான் கல்யாணத்தை முடிச்சிருவேன். கேட்க மாட்டான்னு நினைச்சேன், கேட்டுட்டானே. திருப்பி கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு இல்ல. ஒரு வேலைக்காரங்கிட்ட இவ்வளவு பணம் இருந்தா திமுறு ஏறி போயிரும், அப்படியே அமுத்திட வேண்டியதா. என்ன முதலாளி, நான் பணம் தானே கேட்டேன், அதுக்கே அலறிங்க. அதை எப்படிடா சொல்றது? நீ 2000 ரூபாய் பணம் கொடுத்து வச்சிருந்தியா, அந்த பணத்தை என் பணத்தோட வச்சா என் பணமும் ஓம் பணமும் ஒன்னா கலந்துருங்கிறதுக்காக ஓம் பணத்தை தனியா துணியில சுத்தி கூரையில சொருகி வச்சிருந்தேன். இப்ப துணி மட்டும்தான் இருக்கு. என் பணம் கரையை அடிச்சிருச்சு. ஊரை கொள்ளை அடிச்சது போதான்னு கடைசியில என்கிட்டயே அடிக்க ஆரம்பிச்சியா? இத எப்படி வாங்குறேன்னு பாரு கஞ்ச பையல. என்னடா சொல்லு, ஏன் அழுகுறாரு? ஏதாச்சும் கெட்ட வார்த்தை திட்டியா? ஐயோ, அதெல்லாம் இல்லங்க. நான் 2000 ரூபாய் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சு இவற்றை கொடுத்து வச்சிருந்தேன், அத கரையா தின்றுச்சா? கரையா தின்னு பிடிச்சா? அது பல்ல புடுங்க, பாடையில போக. மண்ணெண்ண ஊத்தி கொளுத்த. மண்ணெண்ணி ஊத்தி கொளுத்துனா வீடே எரிஞ்சு போயிரும். ஏண்டி நிறைஞ்ச வீட்டுல பல்லு பாடையும் திட்டுறீங்க? நமக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, அவ உழைச்சு சம்பாரிச்சது. 2000 கொடுத்துருங்க. கரையா தின்ன பணத்தை நான் எப்படி கொடுக்க முடியும்? கரையாங்கிட்டே போய் கவிச்சலு. விடுங்க முதலாளி, பணம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும். பணமா முக்கியம், மனுஷன் தான் முக்கியம். ஆனா ஒண்ணு முதலாளி, நான் உழைச்சு சம்பாரிச்ச பணத்தை தின்ன கரையானுக்கு கையில புஷ்டந்தான் வரும். கரையானுக்கு எதிரா கையி? சரி, நான் கெட்ட கணவன் நினைச்சிட்டு ஆத்துல போய் குளிச்சிட்டு வந்துடுறேன். முதலாளி, பையனங்க வாய்ந்த பக்கம் வந்தேன். டேய், வாடா ஆத்துல போய் குளிச்சிட்டு வருவான். குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா தேய்ச்சு குளிப்பாங்க. சீவக்கா பொடி விடுங்க, கடையில வாங்கிக்க. பாத்து கழுத்து கழுத்த நெருங்கி வா போறான். பிள்ளைய பத்த பெரிய பிள்ளை. இந்தா என் பிள்ளை ஏதாவது சொன்னே கெட்ட கோபம். பெரிய பிள்ளை, உங்க பையன் ஆத்தோட அடிச்சிட்டு போயிட்டானே. தேய்க்கும் போது பையன் கரைஞ்சு தண்ணீர போயிட்டானா? பையன் நான் மண்ணுல செஞ்சதா? நம்புற மாதிரி சொல்லுப்பா, எவ்வளவு பேர் சீயக்காய் தேய்ச்சு குளிக்கிறாங்க, அவங்க கரைஞ்சா போட்டாங்க. என்னமா நீங்க ஒண்ணு, என் 2000 ரூபாய கரையாந்தீங்க போது பையனை சீவக்காய் தேய்க்காதா? நீ அப்படி வர்றியா? உன்னை எங்க சொல்ல வைக்கணுமோ அங்க சொல்ல வைக்கிறேன்.